family cooking world. Hi friends. இங்க நம்ம சூப்பர் சமையல் செஞ்சு பார்க்க போறோம். வாங்க செஞ்சு சாப்பிடலாம். வாங்க. Hi friends. இன்னைக்கு ஃபேமிலி குக்கிங் வேர்ல்ட்ல சூப்பர் கீரை செய்ய போறோம். இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா அகத்தி கீரை. அகத்தி கீரை ரொம்ப நல்லது வயிற்றுக்கு, வயிற்று புண் ப்ராப்ளம்ஸ்லாம் மாறுறதுக்கு இந்த அகத்தி கீரை ரொம்ப முக்கியம். இந்த அகத்தி கீரையை எப்படி செய்யலாம் ருசியான்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேன்ல ஒரு 2 கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதிச்சோடனே வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். நல்லா கொதிச்சோடனே போடுங்க. அப்புறம் பால் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். ஒரு பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு கூடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 3 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம கீரையை அதில் போட்டுடலாம். இப்போ எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் இந்த ஸ்டைலில் தான் செய்வாங்க. இது பேர் வந்து தண்ணி சாருன்னு சொல்லுவாங்க. இது பொரியலாக கூட செய்யலாம், இல்லை சாம்பாரில் வச்சு கூட சாப்பிடலாம். பட் இது வந்து ஸ்பெஷல் வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல் வந்து தண்ணி சாருன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை என்னென்னா லைட்டாக வந்து கொஞ்சம் கசக்கும். பட் இந்த ஸ்டைலில் நம்ம தண்ணி சாறு ஸ்டைலில் நம்ம செஞ்சோம்னா அதில் அந்த கசப்பு இருக்காது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கோசிருச்சு. இப்போ இந்த அகத்தி கீரையை இதில் போட்டுடலாம். இது நல்லா வாஷ் பண்ணி, உப்பு போட்டு வாஷ் பண்ணி ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கீரையை வந்து உப்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். அது எதாவது பூச்சி மருந்து அடித்தாலும் அது அப்படியே வெளியே வந்துடும். போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இது அவங்க சொன்ன மாதிரி வயிற்று புண்ணு வாய் புண்ணு எல்லாமே சரியாயிடும். அப்புறம் இந்த சின்ன பசங்க வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க. இது கீரை கொடுக்கறதுக்காக கஷ்டம் இல்லையா. நம்ம இந்த தண்ணி சாறு கொடுத்தோம்னா அந்த சூப்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட்டாவே அந்த எசன்ஸ்லாம் இறங்கிடும். நம்ம அது கொடுத்தோம்னாவே அது ஹெல்த்தி. நீங்கள் ட்ரை பண்ணி இது கொடுத்து பாருங்கள் சின்ன பசங்களுக்கு. இப்போ அதுக்கு கீரை கோசிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது தேங்காய் ஒரு பாதி மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயும் ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா நேவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எதுக்கு இப்போ தேங்காய் போட்டு அதை போட்டோம்னா இந்த கீரை லைட்டாக கசக்கும் இல்லையா. நம்ம தேங்காய் போட்டு அரைச்சோம்னா அது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கசப்பு லைட்டாக தெரியாது. இதை நேவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். தேங்காய் நல்ல நேவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை அரைச்சிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயும் சோம்பும் இதில் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா வறுத்தி கொதிக்கணும். இந்த டைமில் தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். முன்னாடி உப்பு சேர்த்துக்கூடாதுங்க. இப்போது இந்த டைமில் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும்.
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு சரியா இருக்கான்னு. இப்போ நல்லா கரெக்டாக இருக்கு உப்பு. இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை இந்த குழந்தைகளுக்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாரி சூப் மாரி கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ரைஸ் கூட போட்டு கூட கொடுக்கலாம். நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்குவோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும். ஓமனில் இருக்கிறதுனால எங்களுக்கு ரேராக தான் கிடைக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் கீரை நம்ம இதில் சோறில் கூட சாப்பிடலாம், இல்லை சூப்பாகவும் குடிக்கலாம். இந்த அகத்தி கீரை ரொம்ப நன்மை உள்ள ஒரு அகத்தி கீரை. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, நல்லா இருங்க. ஃபேமிலி குக்கிங் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.